ஓகே அந்த கேள்வி நிறைய நம்பர்கள் என்னிடம் கேட்டாங்க ஏன் தமிழ் கற்றுக்கிட்டீங்க ஏன் பல்லாயிரம் ஆண்டுகளுக்குண்ட இந்த தொன்மையான செம்மொழி தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டாம் ஏன் காரணம் என்ன தமிழ் மொழி என்னோட தாய்மொழி போல இவ்வளவு நீண்ட காலம் மற்றும் தொடர்ந்து பயன்படுத்தப்படும் இந்த செம்மொழியாகும் உண்மையில என் பெற்றோர் தங்க இளைய காலத்தில் தொடங்கி அவங்களுக்கு இந்த அப்போது இந்தியா ஒரு திரைப்படம் அதன் பெயர் கரவு அது சீனாவில ரொம்ப ஃபேமஸ் அந்த படத்துக்கு அந்த படம் என் பெற்றோர் இளைய காலத்தில் தொடங்கி பிடிச்சிருக்கு நானும் இந்திய படங்களில் ஆடல் பாடல் இந்த காட்சி பார்க்க விரும்புறேன் அப்புறம் இந்திய கலாச்சாரம் மீது அறிய ஆசைப்படுகிறேன் எனவே நான் பல்கலைக்கழகத்தில் இந்த சிறப்பு பாடம் சூஸ் பண்ணும்போது தேர்ந்தெடுத்த போது இந்த தமிழ் மொழி மட்டும் இந்திய கலாச்சாரத்துடன் மிக நெருங்கிய தொடர்பு உடையாது அந்த அதனால தமிழ் மொழி சூஸ் பண்ணினேன் இந்த காலேஜ் இந்த பல்கலைக்கழகத்தில் சேர்ந்த பிறகு படிப்படியாக தமிழ் மொழி படிச்சு அதன் ஈர்ப்பாற்றல் உணர்ந்தேன் இந்த தமிழ் சுவையான உணவுகள் ஆடை அலங்காரங்கள் இந்த பாடல் இந்த அப்புறம் கலாச்சாரம் நிறைய அம்சங்கள் எனக்கு மென்மேலும் பிடிச்சிருக்கு இவற்றில் எனக்கு மிகவும் பிடித்தது தமிழ் நம்பர்கள் தான் வெறும் தொம்பல் மற்றும் இந்த அம்பு மிக்க தமிழ் நம்பர்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒவ்வொரு முறை நான் வாய் திறந்து வணக்கம் சொல்லி உடனே தமிழ் நம்பர்களுடன் நான் இந்த உறவு நெருங்கியாது அது எனக்கு எப்போதும் மனம் தொட்டு ஆமா மனம் தொட்டு மன மகிழ்ச்சி ஏற்படுகிறது அதுதான் இவ்விரு பண்டைய கால நாகரிகங்களில் வேற்றுமை அதிகம் அது சொல்ல தேவையில்லை ஆனால் அவற்றில் இந்த ஒற்றுமைகளும் அதிகம் முதல்ல இந்த மொழி தும்மையான மொழி தான் இவ்விரண்டும் செம்மொழிகளாகும் இதனை தவிர்த்து இந்த தமிழ் மக்கள் தமிழ் கலாச்சாரம் மற்றும் சீன கலாச்சாரம் இவ்விரண்டும் இந்த விவசாய நாகரிகங்களே சேர்ந்தது இவ்விரு கலாச்சாரம் அப்புறம் இந்த தமிழ் மக்களும் சீன மக்களும் அவங்க இந்த நிறைய சிக்கல்களை சமாளிக்கும் திறன் உள்ளது சுறுசுறுப்பான வேலை செய்ய மக்கள் அப்புறம் இந்த பாரம்பரிய பண்பாட்டை பாதுகாப்பில் முக்கியத்துவம் அளித்த மக்கள் அவங்க லைக் இந்த தமிழ்நாட்டின் பொங்கல் மிக பெண்கள் பண்டிகை அது சீனாவின் வசந்த விழா மாதிரி மிக கோலாகலமாக நடத்த கொண்டாடப்படுகிறது அப்புறம் தமிழ் மக்கள் இந்த விருந்தினர்கள் மீது எப்போதும் விருந்தும்பால் இந்த உதவி ஆதரவு அவங்க உபசரிப்பாங்க அதுவும் ஒன்று இன்னொன்று விஷயம் இந்த தமிழ் கலாச்சாரத்திலே சீன கலாச்சாரத்திலே இந்த உணவு எப்படி உணவு பண்பாடு கலாச்சாரம் செழுமையாக இருந்துச்சு சீன மக்களும் தமிழ் மக்களும் உணவு பிரியாது நான் நினைக்கிறேன் மணிக்காகவும் கல்யாணம் பண்ணி விவசாயத்துறை தற்போது இந்த விவசாயத்துறை இந்த நவீன மயமாக்க திசைக்கு போக்கிற்கு நோக்கி வளர்ந்து வருகிறது இந்த வயல்களில் பெரும்பாலும் இந்த இயந்திரங்கள் மட்டும் இயந்திரங்கள் இந்த தொலை தூரத்திலிருந்து கண்ட்ரோல் இந்த கட்டுப்படுத்தி இந்த விவசாய வேலை செய்யப்பட்டது தமிழ் நம்பர்கள் இந்த விஷயம் மீது அதிக ஆர்வம் இருந்தால் இனிமேல் சீனாவில் இத்தகைய இந்த காணொலிகள் தயாரிப்புகள் படைப்புகள் வழங்க முயற்சி பண்ணுவேன் தமிழ் இலக்கியங்கள்ல வந்து சீனர்களை பற்றிய குறிப்புகள் இருக்கு அதே போல சீன இலக்கியங்கள்ல தமிழர்கள் பற்றிய குறிப்புகள் இருக்கா சீன இலக்கியங்கள்ல தமிழர்கள் பற்றிய குறிப்பு இருக்கா அப்படின்னு சீன இலக்கியங்கள்ல சீனாவின் சுவன்ஜோ தென்பகுதியில் சுவன்ஜோ அந்த நகரில் ஒரு கோவில் கைவன் கோவில் அந்த கோவில் சிவன் இந்த சிலை இருக்கு செருக்கப்பட்டது அது 1000 ஆண்டுகளுக்கு முன்பே செருக்கப்பட்டது அதனால அது ஒரு நல்ல
ஸ்டாச்சு நான் நினைக்கிறேன். ஸோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த தமிழ்நாட்டுக்கும் சீன மக்களுக்கும் இந்த ஏதாவது இந்த வணிகத்து மற்ற வர்த்தக தொடர்பு நிச்சயம் உண்டு. ஸோ ஆல்சோ அந்த கல்வெட்டு இந்த தமிழ் மொழிகள் இந்த எழுத்துக்கள் கல்வெட்டு நேராக பார்த்தேன். ஆமாங்க, தமிழ் மொழிக்கும் சீன மொழிக்கும் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடு வெவ்வேறு மொழிகளா இருந்தாலும் ஏதேனும் ஒரு வார்த்தை அல்லது இரண்டு வார்த்தையாவது தமிழ் வார்த்தையும் சீன வார்த்தையும் ஒப்பிட்ட அளவுல ஒன்று ஒருங்கிணைந்து இருக்க மாதிரி ஏதாவது இருக்கா மொழியில்? உச்சரிப்பு ஒற்றுமையா? சீன மொழியில சாப்பியான் இருக்கா இல்ல அந்த மாதிரி உணவு இந்த மாதிரியான வார்த்தைகள் ஏதாவது ஒப்பிடுற அளவுக்கு சீன மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் உறவு முறைகள் சொல்லும் பொழுது அந்த இந்த கூப்பிடும் போது அப்பா அம்மா மாதிரி சீனா மொழி இல்ல மாமா பாபா அதே மாதிரி ஒரே உச்சரிப்பு தான். இந்த அம்மா தமிழல் அம்மா தாய் சரியா சீன மொழியில மாமா. இங்க நீங்க தமிழ்ல மாமா சொல்றது அங்கிள் சொல்றோம்ல அங்க வந்து மாமா அப்படின்னா தமிழ் உச்சரிப்பு மாதிரி இருக்கும் அம்மா பொருள் மாதிரி மாமா பாப்பா. மாமா அப்படிங்கறது அம்மாவும் சொல்லுவோம், பாப்பானா அப்பாவுக்கு மாமா பாப்பா சொல்லுவோம். அப்பா என்றால் சின்ன மொழியில பாப்பா, அம்மா என்றால் சின்ன மொழியில மாமா. ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள், இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.